ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வாட்டர்மெலன் வச்சு ஒரு 2-3 ரெசிபிஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லோயிஷாக இருக்கா பாருங்கள். எல்லோயிஷ் எவ்வளோ டார்க்காக இருக்கோ அந்த எல்லோ, அவ்வளோ அவ்வளோ பழம் நல்லா ஃப்ரூட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த காம்பும் வந்து க்ரீனாக இருக்கக்கூடாது, ப்ரௌனாக இருக்கணும். இருந்தால் நல்ல செடியிலே பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள். இது மூணுமே சரியாக இருந்தால் ஓரளவு ஃப்ரூட் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம். இப்போ எப்படி கட் பண்ணிவிட்டு சீட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதையும் இன்னொரு ஹாஃப், அதை குவார்ட்டராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அந்த ஸ்கின்லேருந்து அந்த ஸ்கூப் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்தீங்கன்னா வெறும் அந்த இது மட்டும் வந்துடும், ஃப்ரூட் மட்டும் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது தெரியுது இல்லையா, நம்ம கட் பண்ணியிருக்கிறதுலே சீட்ஸ் தெரியுது. ஸோ ஓரளவுக்கு அந்த மாதிரி சீட்ஸை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பீசஸ் போட்டிங்கன்னா சீட்ஸ் கம்மியாக இருக்கும், நம்ம அதை ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து நான் இப்போ சின்ன சின்ன க்யூப்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து சீட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையிலையே எடுத்துடலாம். அப்படி எடுக்க வரலைன்னா ஒரு டூத் பிக் வச்சுக்கோங்க. டூத் பிக் வச்சுட்டு எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வீடு ஃபுல்லாக துப்பி வைப்பாங்க, இல்லை வீடு ஃபுல்லாக சீட்ஸ் போட்டு வைப்பாங்க. இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வாட்டர்மெலன்னா நம்ம இப்போது டிசி சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து இதே வாட்டர்மெலன் ஜூஸில் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஜூஸ் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஜாரில். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் வந்துட்டு காய்ச்சின பால், நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுங்க, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். எவ்வளோ ஒரு டம்ளர் மில்க் அந்த ஜூஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதே அளவு பாலும் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு, என் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லுன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஆக்சுவலாக வெண்ணிலா வந்து எல்லாத்தோடையும் நல்ல மர்ஜ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். வேறு ஐஸ்கிரீம்ஸ் போட்டிங்கன்னா அதோடய இது வந்து ஃப்ளேவர் வந்து இதை டாமினேட் பண்ணிவிடும். அதனால் வெனிலா போடுங்க, வெனிலா வந்து நல்லாயிருக்கும். சுகர் வந்து இப்போ கண்டிப்பாக தேவை, ஏன்னா வந்து மில்க் போட்டிருக்கனால அந்த வாட்டர்மெலனில் இருக்க ஸ்வீட்னஸை வந்து இது சப்ரெஸ் பண்ணிவிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். மிக்சரில் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ ஒரு மாதிரி அந்த மேலே ப்ளஃபியாக வந்து நிற்கும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த மேலே அந்த ஃபோம் அந்த நுர மாதிரி நிற்கிதுல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்கூப், மறுபடியும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வெனிலாவே வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுவாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் சாதாரணமாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். இது மாதிரி ஐஸ்கிரீம் மில்க்கு எல்லாம் போட்டு கொடுத்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து குடிக்கிறது நல்லது, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் பாடி. மற்ற கடையிலேருந்து பெப்சி கோக் அந்த மாதிரிலாம் குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சாப்பிட்லாம் ஜூஸஸாக. இப்போ அடுத்து வந்துட்டு நான் சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி சொல்கிறேன். இது சிம்பிள் தான், நீங்கள் எதுவும் பண்ணவே தேவையில்லை. கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர்மெலன் ப்ளஸ் ஆப்பிள் அப்புறம் கிரேப்ஸ். நீங்கள் வேறு உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பசங்களுக்கு பிடிக்குதோ அது கூட இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கில். இது ஃப்ரூட் ஸ்டிக்குன்னு சொல்லலாம், இல்லை லாலிபப் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால், ஆப்பிளை டீசீட் பண்ணிவிட்டு ஆப்பிளை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் 4 கட் பண்ணி திரும்ப அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து திக்காக இருக்கட்டும், அப்போ தான் நீங்கள் அந்த குச்சியில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது சொருக்கும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். இது வந்து வாட்டர்மெலன் தான், நான் இது மாதிரி பால்ஸ் மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்கேன். அது எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்டிக்கில் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அதில் சொருகாதீங்க. ஸோ அந்த இதையும் வாஷ் பண்ணி ஸ்டிக்கு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சு
ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு டர்ன், ஒரு சர்க்கிளை ஒரு கிளாக் வைஸ் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிங்கனாலே அழகாக அந்த பால் மாதிரி ஸ்கூப் ஆகி வெளியில் வந்துடும் வாட்டர் மெலன். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 2-3 times ட்ரை பண்ணிங்கன்னா இதுவும் வரும், எதுவுமே வராதுன்னு கிடையாது, இதுவும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஃப்ரெஷ் க்ரீன் போட்டு கொடுங்க பசங்களுக்கு, நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை மேலே ஹனி போட்டு கொடுங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி, வெனிலா ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க பவுலில் போட்டு, வெறும் வாட்டர் மெலன் மட்டுமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கூப்ஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்ஸில் வந்து அதை அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். இப்போது உங்களுக்கு பப்பாயா உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பப்பாயா கூட க்யூப்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணலாம். நம்ம அந்த கலர்ஸ் தான், கலர் ஆல்டர்னேட்டிவாக வந்து கலர் வச்சுட்டு அந்த ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பசங்கக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்கக்கிட்ட கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு இதோட 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னையோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட சப்போர்ட்க்கும் உங்களோட மோட்டிவேஷனுக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.